ஒரு ரெண்டு முக்கியமான விஷயங்களை பற்றி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், டெல்லி ஒரிக்கேடா நீரோ ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டாக் இப்போ பயங்கரமா ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. எதனால இந்த ஹேஷ்டாக ட்ரெண்ட் பண்றாங்க, அந்த ஹேஷ்டாக்ல எப்படிலாம் பொதுமக்கள் திமுகவை கழுவி கழுவி ஊத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். அடுத்ததாக, கடலூர்ல நடந்த பாத யாத்திரையில தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் பேசின 1.5 நிமிஷம் வீடியோ, அந்த 1.5 நிமிஷம் வீடியோ தான் இப்ப டாக் ஆஃப் த டவுனா இருக்கு. என்னென்னலாம் நடக்கக்கூடாதுன்னு இந்த எதிர்கட்சிகள் ஆசைப்பட்டாங்களோ நினைச்சாங்களோ அது எல்லாமே இப்ப நடந்துட்டு இருக்கு. அண்ணாமலை அவர்கள் பேசின இந்த 1.5 நிமிஷம் வீடியோ இருக்கு பாத்தீங்களா, இதை பார்த்துட்டு எதிர்கட்சியினுடைய பிரமுகர்கள், எதிர்கட்சிக்கு ஆதரவாளர்களா இருக்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாருமே கதறு கதறன்னு கதறிட்டு இருக்காங்க. அப்படி அண்ணாமலை அவர்கள் என்ன பேசினாரு அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். சோ வாங்க, இந்த ரெண்டு விவகாரங்களை பற்றியும் விலாவரியா இந்த வீடியோல பாக்கலாம். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்தொழுதால் இல்லை எனக்கு எதிர், இல்லை எனக்கு எதிர், இல்லை எனக்கு எதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. எதிர்மை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். வட தமிழகத்தை அடுத்து இப்ப தென் தமிழகத்துல மழை புரட்டி போட்டு எடுக்குது. அங்க இருக்கக்கூடிய மக்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க. இங்க பெய்த மழையை விட 4-5 மடங்கு அதிகமாக தென் தமிழகத்துல பெய்ஞ்சிருக்கு. அங்க பெய்ஞ்ச அந்த மழையுடைய அளவை காட்டுறதுக்கு ஒரே ஒரு புகைப்படம் மட்டும் போதும். உங்களுக்கு இங்க ஒரு போட்டோ ஒண்ணு போற, தயவு செய்து பாருங்களேன். இது திருநெல்வேலி ஜங்ஷன், ஓகேங்களா? திருநெல்வேலி ஜங்ஷன் மேல இருக்கிற போட்டோ பாத்தீங்கன்னா அது நல்லா பாருங்க. லட்சுமி விலாசம்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருக்கு பாத்தீங்களா, அது மழைக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட போட்டோ. அதுக்கு கீழே இருக்கிற போட்டோவை பாருங்க, தண்ணி எந்த அளவு தேங்கியிருக்கு, எவ்வளவு மழை பெஞ்சிருந்தா அந்த ஹோட்டல் முழுகிற அளவுக்கு தண்ணி தேங்கியிருக்கும் அப்படிங்கிறத தயவுசெய்து நீங்களே பாருங்க. ஆக்சுவலா அது மெயின் ரோடு, ஓகேங்களா? மெயின் ரோட்ல இவ்வளவு தண்ணி தேங்கி இருக்குன்னா அங்க எவ்வளவு மழை பெஞ்சிருக்கும் அப்படிங்கிறத ஜஸ்ட் நீங்களே இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. அங்க பெய்த அந்த மழை பற்றியான வீடியோஸ் எல்லாம் நிறைய சோசியல் மீடியால வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே மனசு பயங்கரமா பதறது. ஒரு வீடு அப்படியே இடிஞ்சு விழுது, ஒருத்தர் இறந்து போயிருக்காரு, அந்த தண்ணியில மிதந்துட்டு வராரு. அதே மாதிரி ஒருத்தர் இறந்துட்டு இருக்காரு, அவருடைய பாடியை கொண்டு போக முடியாத ஒரு சூழ்நிலையில அந்த குடும்பம் மாட்டின்னு இருக்கு. அவ்வளவு மழை பெய்யுது, அந்த மழைக்கு நடுவே அவங்களை ரெஸ்கியூ பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நிறைய பேர் சாப்பாடு தண்ணி இல்லாம கஷ்டப்படுறாங்க. உயரமான இடங்களை போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. குழந்தைங்க, பெண்கள், வயசானவங்க சொல்லிட்டு அவ்வளவு பேர் அவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. சோ தயவு செய்து எல்லாருமே சேஃபா இருங்க. பெண்கள் குழந்தைகளை கொஞ்சம் பாதுகாப்பா பாத்துக்கோங்க. ரெஸ்கியூ பண்றதுக்கு நீங்க போனாலும் தயவு செய்து நீங்க பாதுகாப்போட போங்க. அது மட்டும் நான் சொல்லிக்கிறேன். சரி, இப்ப இந்த ஹேஷ்டாக் விவகாரத்துக்குள்ள வரலாம். எதனால இந்த ஹேஷ்டாக் இப்படி ட்ரெண்ட் பண்றாங்க அப்படிங்கறத பற்றி பாக்கலாம். தென் தமிழகத்துல பெய்யற மழைனால அங்க இருக்கக்கூடிய மக்கள் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க, கடுமையான சூழ்நிலை மாட்டின்னு இருக்காங்க. ஆனா நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் டெல்லிக்கு போயிருக்காரு. இந்த மழை வெள்ளத்திற்காக நிவாரணம் கேட்கறதுக்காகவும், கூடுதல் நிவாரண நிதி கேட்கறதுக்காகவும் தான் அவர் டெல்லி போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி மட்டும் நீங்க நினைச்சுக்காதீங்க. அது கிடையாது. இந்த புள்ளி வச்ச கூட்டணி இருக்கு பாத்தீங்களா, இந்த புள்ளி வச்ச கூட்டணியுடைய ஆலோசனை கூட்டத்துக்கு தான் நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் போயிருக்காரு. அதனாலதான் ட்விட்டர் பக்கத்துல டெல்லி ஒரு கேடா நீரோ ஸ்டாலின் மற்றும் பீடை திமுக அப்படிங்கிற இந்த ரெண்டு ஹேஷ்டாக் மூலியமா தமிழக மக்கள் அவங்களுடைய எதிர்ப்பை காட்டிட்டு வராங்க. சாதாரண இந்த பொதுமக்கள் வேற எப்படி அவங்களுடைய எதிர்ப்பை காட்டுவாங்க? தேர்தல் காலகட்டமா இருந்ததுன்னா ஓட்டு மூலியமா அவங்களுடைய எதிர்ப்பை காட்டலாம். இது தேர்தல் காலகட்டம் இல்லாத ஒரு நேரம் அப்படிங்கறதுனால அவங்களுடைய எதிர்ப்பை இதை மாதிரி ஹேஷ்டாக ட்ரெண்ட் பண்றது மூலியமா காட்டிட்டு வராங்க. சரி ஓகே, இதுல நீரோ ஸ்டாலின் இருக்கு. நீரோ ஸ்டாலின்னா என்னப்பா, எனக்கு புரியலப்பா. நீரோ ஸ்டாலின்னா கொஞ்சம் சொல்லுப்பா அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு புரியுது. நீரோ ஸ்டாலின், இந்த நீரோ அப்படின்னா என்ன அப்படிங்கறத நான் இப்ப சொல்றேன். ரோமாபுரி இருக்கு பாத்தீங்களா, அதான் இந்த ரோம் நாடு. அந்த ரோம் நாடு பத்தி எரிஞ்சிட்டு இருக்கும்போது அந்த நாட்டினுடைய மன்னர் நீரோ அப்படிங்கிறவரு வயலின் வாசிட்டு இருந்தாராமா. வயலின், அதாவது அந்த ரோமாபுரியை சேர்ந்த மக்கள் கடுமையான சூழ்நிலை மாட்டிட்டு இருக்காங்க, அவ்வளவு பேர் சாகுறாங்க. அந்த தருவாயில்ல அந்த ரோம் நாட்டினுடைய மன்னர் நீரோ வயலின் வாசிட்டு இருந்தாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பழமொழி ரொம்ப ஃபேமஸ். அதை தான் இங்க கொண்டு வந்து நீரோ ஸ்டாலின் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இங்க இருக்கக்கூடிய இந்த நெட்டிசன்கள் நீரோ ஸ்டாலின் அப்படிங்க மாதிரி இந்த ஹேஷ்டாக ட்ரெண்ட் பண்ணிட்டு வராங்க. அதாவது தமிழக மக்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க, ஆனா நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த புள்ளி வச்ச கூட்டணி 2024 தேர்தலில் வின் பண்ணணும், அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும், யாருக்கு எந்த அளவு சீட்டு கொடுக்கணும் இப்படிங்கிற மாதிரியான விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருக்காரு. மக்கள் இங்க கஷ்டத்துல இருக்கும்பொழுது அவர் அங்க போய் சீட்டு பேரம் பேசுறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி இந்த நெட்டிசன்கள் இந்த ஹேஷ்டாக ட்ரெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஹேஷ்டாக்ல ரொம்ப வைரலா போன ஒரு 5 இமேஜஸ் உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கேன். இங்க சைட்ல போறதை செய்து பாருங்க. அன்றும் இன்றும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த ஒரு இமேஜ் போட்டிருக்காங்க. அன்றும் அப்படிங்கிற இடத்துல நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள் சோனியா காந்தி அம்மையார் அவர்களை சந்திச்ச அந்த ஒரு புகைப்படம் இருக்கு. இன்றும் அப்படின்ற மாதிரி போட்டுட்டு இப்போ நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் திரு ராகுல் காந்தி அவர்களை சந்திச்ச இந்த ஒரு புகைப்படத்தை போட்டிருக்காங்க. கீழே என்ன போட்டிருக்காங்கன்னா,
தமிழக மக்கள் கண்ணீரில் தத்தளிக்கையில் பதவிக்காக டெல்லிக்கு பயணம். ஹேஷ்டாக் டெல்லி ஒரு கேடா நீரோ ஸ்டாலின் அப்படிங்கிற மாதிரி போட்டு இந்த ஒரு இமேஜை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அடுத்த இமேஜ் பாருங்க, நம்ம முதல்வருக்கு கூட்டணி தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டு, வீடுகளுக்குள் நுழையும் வெள்ளம் காப்பாத்துங்க ஐயா, கதரும் நெல்லை மக்கள். இந்த சைடு டெல்லி பயணம், டெல்லியில் நாளை டிசம்பர் 19 நடைபெற உள்ள இந்தியா கூட்டணி ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க கோவையில் இருந்து டெல்லிக்கு புறப்பட்டு சென்றார் முதலமைச்சர் ஸ்டாலின். இந்த ரெண்டு நியூஸினுடைய இமேஜஸை போட்டுட்டு இதை மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. தென் தமிழக மக்கள் பற்றி துளியும் கவலை இல்லை அப்படி மாதிரி போட்டிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு இமேஜ் அதையும் பாருங்க. அன்றும் இன்றும், ஓகேங்களா, அன்றும் அப்படிங்கிற இடத்துல இந்த தினத்தந்தனுடைய நியூஸ் கட்டை போட்டிருக்காங்க. திமுகவுக்கு எத்தனை மந்திரிகள் என்று சோனியாவுடன் பேசிய பின் முடிவு, கருணாநிதி அவர்கள் பேட்டி. ஓகேங்களா, இது என்னன்னா, எந்த டைம்லன்னா விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் மரணம், மகன் உட்பட முக்கிய தலைவர்கள் அனைவரும் கொல்லப்பட்டனர். ஈழ விடுதலை போர் நடந்தது பாத்தீங்களா, அப்போ வந்த இந்த நியூஸ் கட்ல தலையங்கம், அதாவது ஹெட்லைன் பாத்தீங்கன்னா பிரபாகரன் அவருடைய மரணம் குறித்து இருக்கு. கீழே அன்றைய முதலமைச்சராக இருந்த திரு கருணாநிதி அவர்கள் திமுகவுக்கு எத்தனை மந்திரிகள் என்று சோனியாவுடன் பேசிய பின் முடிவு, அந்த செய்தி வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்காங்க. இன்றும் அப்படிங்கிற இடத்துல டெல்லி புறப்பட்டார் முதல்வர் ஸ்டாலின், இதுக்கு முன்னாடி பார்த்த அதே செய்தி தான். காலங்கள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை, திமுகவின் பதவி ஆசை, ஹேஷ்டாக் டெல்லி ஒரு கேடா நீரோ ஸ்டாலின் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அடுத்த இமேஜ் பாருங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான இமேஜ், இதுதான் பயங்கர வைரலா போயிட்டு இருந்தது. இதுல இயக்குனர் மாரி செல்வராஜா அவர்கள் இருக்காரு, நம்முடைய அமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் இருக்காரு, பின்னாடி பாருங்களேன் தமிழக நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்கள் இருக்காரு. நிதியமைச்சர் அவர்களை விட இந்த மாரி செல்வராஜ் என்ன அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த நபரா, அவருக்கு என்ன தெரியும், அவருக்கு என்ன அரசியல் தெரியும், அவருக்கு என்ன ஆட்சியை பற்றி தெரியும், அவருக்கு என்ன கவர்னன்ஸை பத்தி தெரியும் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் கேட்டு நெட்டிசன்கள் வறுத்தெடுக்கிறாங்க திமுகவை. இந்த இயக்குனரை ஏன் கூட்டிட்டு வந்தீங்க, இயக்குனரால இந்த மக்களுக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு, அவர் வெறும் படம் தான் எடுக்கிறாரு, நசுக்கிட்டாங்க பிரிக்கிட்டாங்க அமைக்கிட்டாங்கன்னு சொல்லி படம் தான் எடுக்கிறாரே தவிர அவரால இந்த மக்களுக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு, அவரை கூட்டிட்டு வந்து இது மாதிரி போட்டோ எடுக்க வேண்டிய அவசியம் என்ன, அந்த இடத்துக்கும் இந்த மாரி சோழராஜ் அவர்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து பல பேர் பல விதமான கேள்விகள்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. இன்னும் ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா மும்பை அட்டாக் நடந்தது பாத்தீங்களா, அப்போ டைரக்டர் ராம்கோபால் வருமானு நினைக்கிறேன், அவரு அந்த இடத்தெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி இமேஜஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க, அதாவது கம்பாரிசன் பண்றாங்க. இத மாதிரியான ஒரு அசம்பாவிதம் நடக்கும்போது சினிமாவை சேர்ந்த பிரபலங்களை கூட்டிட்டு வந்துட்டு இதை மாதிரியான ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் பண்றாங்க, அவங்க வந்து அப்படியே டோட்டலா டைவெர்ட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த தான் இந்த நெட்டிசன்கள் சோசியல் மீடியால பேசிட்டு வராங்க. ஸோ இந்த ஒரு இமேஜை பாருங்க, இதயம் கணக்கிறதுன்னு அவங்களே போட்டிருக்காங்க. அதாவது இந்த மழை வெள்ளத்தினால கால்நடைகள் தான் இருக்கிறதுல ரொம்ப அவஸ்தப்பட்டது, நிறைய மிருகங்கள் இறந்து போச்சு, ஆடு மாடு கோழி சொல்லிட்டு நிறைய விலங்குகள் இறந்து போச்சு. அந்த இமேஜை தான் இதில் போட்டிருக்காங்க, என்னால் இதை பார்க்கக்கூட முடியல, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அந்த உயிரினங்கள் பார்த்திங்கன்னா இறந்து போச்சு, நிறைய உயிரினங்கள் இறந்து போச்சு. நீங்கள் கூட சென்னையில் பார்த்துருப்பீங்க, ஒருத்தருடைய மாடு, அவர் வச்சிருந்த கிட்டத்தட்ட 10-11 மாடு மொத்தமாகவே இறந்து போச்சு, அவருடைய வாழ்வாதாரமே மொத்தமாக க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படி மாதிரிலாம் பேசியிருந்தாரு. இதே மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் தென் தமிழகத்தில் நடந்திருக்கு. இங்கே சென்னையை விட தென் தமிழகத்தில் பாதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம், 4-5 மடங்கு அதிகமாக மழை பெஞ்சிருக்கு. அங்கே எப்பேற்பட்ட சேதாரம் ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிறத தயவுசெய்து நீங்களே யோசிச்சுக்கோங்க. நம்முடைய கிஷோர் கே சுவாமி அவர்கள் இருக்கார் பார்த்தீங்களா, அவரு ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு, திமுகவுடைய கடந்த கால ஆட்சியில் நடந்த ஒரு விஷயத்தை, ஒரு வரலாற்று ரீதியான ஒரு பதிவை இங்கே அவர் ஞாபகப்படுத்தியிருந்தாரு, அதை போடுறதை செய்து பாருங்க. ஈழப்போர் இறுதியில் மக்கள் தவித்து கொண்டிருந்த பொழுது அமைச்சரவை இடங்கள் குறித்து பேரம் பேச டெல்லி சென்றார் கருணாநிதி. தென் தமிழகத்தில் மக்கள் வெள்ளத்தில் தவிக்க கூட்டணி பேரம் பேச டெல்லி சென்றுள்ளார் ஸ்டாலின். மொத்தத்தில் இந்த கும்பல் மக்களுக்கு எதையும் செய்யாது அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாரு. நாம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் பாத்தீங்களா, அந்த இமேஜஸ் எல்லாம் பார்த்தோம் பாத்தீங்களா, அதுல இருந்த விஷயத்தை தான் திரு கிஷோர் கே சுவாமி அவர்கள் இங்க சொல்றாரு. இதை எல்லாத்தையுமே விட நம்முடைய மாரிதாசன் பண்ணார பாருங்க சம்பவம், அதுதான் தரமான சம்பவம். நறுக்கு நறுக்குன்னு ஒரு 4 கேள்வியை கேட்டிருந்தாரு. ஆல்சோ இன்னைக்கு வீடியோ ரிலீஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மாரிதாசன்னா ட்விட்டர்ல இவ்வளவு ஆக்டிவா இருந்து நான் பார்த்ததே கிடையாது. அடுத்தடுத்து திமுக குறித்தான விஷயங்களை சொற்கள் போட்டுட்டே இருந்தாரு. மாரிதாசன் போட்ட அந்த ட்வீட்டை
உங்களுக்கு நான் இங்க சைட்ல போற தயவு பாருங்க. ஸ்டாலின் அரசு மழைக்கு போதிய முன்னேற்பாடுகள் முறையாக செய்யாத காரணத்தால் நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி என தென் மாவட்ட மக்கள் பெரும் பாதிப்பை எதிர்கொள்கின்றனர். சென்னையை மூழ்கடித்து விட்டு இப்போது தென் மாவட்டங்களும் காலி. ஸ்டாலின் என்னத்தான் அரசு நிர்வாகம் நடத்துகிறார் என மக்கள் கொதிப்படைந்துள்ளனர். இந்த ஒரு ட்வீட்டா. இதுக்கப்புறம் பாருங்க, 4 மாவட்டமே கொடூரமான வெள்ள பாதிப்பை எதிர்கொண்டு மக்கள் திண்டாடும் நிலையில் முதல்வர் களத்தில் வேலையை தீவிரப்படுத்த தொடர்ந்து கண்காணிக்க வேண்டாமா? அதை விட்டு பூங்கா திறக்கும் விழாவை சிறப்பிக்க போய்விட்டார் ஸ்டாலின். இப்போது இது தேவையா? இவரெல்லாம் முதல்வர் அப்படிங்க மாதிரி ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டிருந்தாரு. அடுத்து பாருங்க, 4 மாவட்டத்தில் வெள்ள பாதிப்பு தீவிரமடைந்து கொண்டிருக்கும் போது அந்த பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் நேற்று என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பாருங்க. கலையரங்க திறப்பு விழாவுக்கு போயிட்டார். தமிழகம் உருப்படுமா இப்படி இருந்தா அப்படிங்க மாதிரி ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டிருக்காரு. அடுத்த ஸ்கிரீன்ஷாட் பாருங்க, மக்கள் வெள்ளத்தில் வீடு இழந்து உடமை இழந்து செத்துட்டு இருக்கான். முதல்வர் ஸ்டாலினோ டெல்லி செல்கிறார். அங்கே வரவேற்பும் வாத்தியமுமாக ஸ்டாலின் சென்று கூட்டணி பேசுவதில் திரிகிறார் என்றால் இவரை என்னவென்று சொல்வது? ஆனா பிரதமரை பார்க்க நேரம் கேட்டேன், கொடுக்கவில்லை என்று பிட்டமாத்தி போட்டு அரசியல் பண்ணுவானுங்க பாருங்க அப்படிங்க மாதிரியான ஒரு விஷயத்த இப்பயே முன்கூட்டி சொல்லிட்டாரு. அதாவது நான் டெல்லிக்கு போயிருந்தேன், பிரதமர் அவர்களையும் உள்துறை அமைச்சரையும் நான் பாக்குறதுக்கு டைம் கேட்டிருந்தேன், அவங்க டைமே கொடுக்கல, அது மாதிரி பிட்ட மாத்தி பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு திமுக காரங்க சொல்லுவாங்க. நீங்க வேணா பாருங்க அப்படிங்கிறத மாரிதாசன் சொல்றாரு. இந்த டைம்ல இங்க எதிர்கட்சின்னு சொல்லி ஒண்ணு இருக்கே, அதாங்க அதிமுக. அவங்க பண்ற காமெடி எல்லாம் இருக்கே எப்பா முடியல. இவங்க எல்லாம் எதிர்கட்சின்னு எந்த தேரத்துல சொல்லிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆளுங்கட்சி தான் அப்படி இருக்குன்னு பார்த்தா, நீ எதிர்கட்சி நாங்க தான், பிரதான எதிர்கட்சி நாங்க தான் டயரை தட்டி சொல்ற, சாரி மாற தட்டி சொல்ற இந்த அதிமுகவும் அப்படிதான் இருக்கு. இந்த அதிமுக என்ன பண்ணிருக்காங்க, கிறிஸ்துமஸ் பெருவிழா அப்படிங்கிற ஒரு பெருவிழாவை நடத்திட்டு வராங்க. தென் தமிழகத்துல மக்கள் வீடை இழந்து சொந்த பந்தங்களை இழந்து சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லாம அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில கிறிஸ்துமஸ் பெருவிழா அவசியமா? நீங்களே சொல்லுங்க, கிறிஸ்துமஸ் பெருவிழா அவசியமா? ஒட்டுமொத்த அதிமுகவும் அந்த கிறிஸ்துமஸ் பெருவிழாலதான் இருக்குது. இந்த பக்கம் என்னடானா, தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் டெல்லிக்கு போயிட்டாரு. இந்த பக்கத்துல இருக்கூடிய எதிர்கட்சிகள் அவங்க கிறிஸ்துமஸ் பெருவிழா சொல்லிட்டு அந்த பக்கம் போயிட்டாங்க. அப்போ தமிழக மக்களை பாதுகாக்கிறது யாரு? தமிழக மக்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை யார் செய்யறா? வேற யாரு? மத்திய அரசு தான் செய்யுது. மத்திய பேரிடர் மீட்பு குழு இருக்கு பாத்தீங்களா, அவங்க தான் அவ்வளோ கஷ்டப்பட்டு இரவு பகல் பாராம அவ்வளோ மக்களை ரெஸ்கியூ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா, இங்க இருக்கக்கூடிய இந்த 7 அருவுள்ள ஓபிஎஸ்கள், இணையதள ஓபிஎஸ்கள், இவங்க எல்லாம் தமிழக ஆளுநர் அவர்களுக்கு எதிராக என்னென்னலாம் போய் பிரச்சாரம் பண்ணாங்க, இப்ப வரைக்கும் போய் பிரச்சாரங்கள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா பாருங்க, இப்பவும் நம்மளுடைய தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவர்கள் தான் தமிழக மக்களை பாதுகாக்கிறதுக்காக களத்துல இறங்கி இருக்காரு. இங்க சைட்ல ஒரு நியூஸ் கார்டு ஒன்று போடுறேன், தயவுசெய்து பாருங்க. தலைமை செயலாளரிடம் பாதிப்பு குறித்து கேட்டறிந்த ஆளுநர், தமிழ்நாடு தலைமை செயலாளரிடம் மழை வெள்ள நிவாரண பணிகள் குறித்து ஆளுநர் ஆர் என் ரவி கேட்டறிந்தார். நாளை மத்திய அரசு சம்பந்தப்பட்ட இராணுவம், விமானப்படை, கடற்படை, தேசிய பேரிடர் மீட்பு படை ஆகியவற்றின் அதிகாரிகளை அழைத்து ஆலோசனை நடத்தவும் ஆளுநர் திட்டமிட்டுள்ளதாக ராஜ்பவன் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இது நேத்து வந்த நியூஸ் ஓகேங்களா. இன்னைக்கு அந்த ஆலோசனை கூட்டமானது நடந்துட்டு இருக்கு. தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இல்லாத இந்த ஒரு காலகட்டத்துல தமிழக மக்களை பாதுகாக்கிறது திரு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் தான். அவரே நேரடியாக களத்துல இறங்கி தமிழக மக்களுக்கு தேவையான விஷயங்களை அவர் செஞ்சுட்டு வராரு. அது மட்டும் இல்ல, நம்முடைய மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க கூடுதலான படைகளும் அமைச்சிருக்காங்க. இந்த நியூஸ் கடை தயவு செய்து பாருங்க. கூடுதல் படைகள் சாத்தியப்படுத்திய நிர்மலா, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடனான மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சந்திப்பு, தென் தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்புகள் மற்றும் மீட்பு தொடர்பாக ஆலோசனை, கூடுதல் மீட்பு படைகள் கேட்டு நிர்மலா சீதாராமன் கோரிக்கை. கோரிக்கை ஏற்று விமானப்படை மற்றும் கடலோர காவல் படையை சேர்ந்த 5 அதிநவீன ஹெலிகாப்டர்கள், மீட்பு பொருட்களுடன் கூடிய கடலோர காவல் படையின் கப்பல், இராணுவம், கடலோர காவல் படை மற்றும் NDRF-ஐ சேர்ந்த 15 மீட்பு குழுக்கள் மத்திய உள்துறை அமைச்சகத்தால் அனுப்பி வைப்பு. மத்திய அரசு தான் இவ்வளவு விஷயங்கள் செஞ்சிருக்கு ஓகேங்களா. தமிழக அரசு எல்லாம் கேட்கல, கேட்கறதுக்கு முன்னாடியே மத்திய அரசு இது மாதிரியான விஷயங்கள் செஞ்சிருக்காங்க.
நிர்மலா சீதாராமன் அவர்களே கோரிக்கை வச்சு நம்மளுடைய அமித்ஷா அவர்கிட்ட இருந்து இது மாதிரியான விஷயங்களை வாங்கி கொடுத்துருக்காங்க. இவ்வளவு நாள் இங்க இருக்கக்கூடிய இந்த ஏழருவுள்ள ஓபிஎஸ்கள், முட்டுக்கு கீழே மூல இருக்கக்கூடிய ஓபிஎஸ்கள்லாம் எத மாதிரியான விஷயங்களை பரப்பிட்டு இருந்தாங்க, தமிழர்களை வஞ்சிக்கும் மோடி அரசு, பாசிச பாஜக அரசு, தமிழர்களை ஒதுக்கும் பாஜக அரசு அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த தான் தொடர்ந்து பரப்பிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ தமிழக மக்களை யாரு காப்பாத்துறா? மத்திய அரசு தான் காப்பாத்துது. மோடி தலைமையிலான பாஜக அரசு தான் தமிழக மக்களை பாதுகாத்துட்டு இருக்கு. ஆல்சோ இந்த ஒரு இடத்துல இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புறேன். இதுக்கு முன்னாடி வர்தா புயல் சொல்லிட்டு ஒரு புயல் ஒன்று வந்தது, அதுக்கப்புறமா இன்னும் ஏகப்பட்ட இயற்கை பேரிடர்கள்லாம் நடந்தது. அந்த டைம்ல இங்க இருக்கக்கூடிய இந்த திராவிட சித்தாந்த ஆதரவாளர்கள்லாம் சோசியல் மீடியால எது மாதிரியான விஷயங்கள்லாம் பரப்புனாங்க, எங்க மோடியை காணோம், எங்க அமித்ஷாவை காணோம், மோடி ஏன் தமிழக மக்களை பார்க்க வரல, அமித்ஷா ஏன் தமிழக மக்களை பார்க்க வரல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பரவிட்டு வந்தாங்க. மோடி எங்க காணோம், அமித்ஷா எங்க காணோம்னு கேட்டவங்கலாம் தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் எங்க காணோம், அவர் ஏன் டெல்லி போனாரு, அவர் ஏன் தமிழக மக்களை பார்க்காம டெல்லிக்கு போனாரு, இந்த டைம்ல கூட்டணி பேச்சுவார்த்தை முக்கியமா அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க கேட்கவே இல்லை. பாருங்க, இவங்க கேட்கவே இல்லை, ஒருத்தர் கூட கேட்கவே இல்லை. இதை நியாயப்படுத்துற மாதிரியான பதிவுகள் தான் போடுறாங்களே தவிர, யாரோ இந்த திமுகவிற்கும் திராவிட சித்தாந்தங்களுக்கும் ஆதரவாக பேசக்கூடிய நபர்கள் யாரோ கேள்வியே கேட்கல. ஆல்சோ இந்த நிவாரண நிதி எல்லாம் தராங்க பாத்தீங்களா, இந்த நிவாரண நிதியில 75% மோடி அவர்கள் தான் தராரு, ஓகேங்களா. 75% தான் தமிழக அரசு தருது, ஆனா 75% தருது மத்திய அரசு. பாஜக தான் தராங்க, ஆனா இங்க எது மாதிரியான விஷயங்கள்லாம் பரப்பிட்டு வராங்க, நீங்களே அது எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. இப்ப இந்த விவகாரத்துல கடைசியா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்லிக்கிறேன். இந்த ஒரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய மண்டையில ஒரு பல்ப் ஒண்ணு டிங்குன்னு எரியும், கண்டிப்பா டிங்குன்னு எரியும். திராவிட அரசியல்னா என்ன அப்படிங்கறதையும் நீங்க புரிஞ்சுப்பீங்க. சோ ஃபர்ஸ்ட் இந்த ஒரு நியூஸ் கார்டை பாருங்களேன். வானிலை முன்னறிவிப்பில் ஏமாற்றம், தென் மாவட்ட மழை பாதிப்பில் வானிலை முன்னறிவிப்பில் ஏமாற்றம் அளிக்கிறது, எச்சரிக்கை போதிய அவகாசம் அளிக்கும் வகையில் இல்லை, கனமழையின் வீரியத்தை இந்திய வானிலை மையம் சரியாக கணிக்கவில்லை அப்படிங்கிற மாதிரி யார் சொல்லியிருக்கா? அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் சொல்லியிருக்காரு. இதுக்கு மேல எப்படி சார் எச்சரிக்கை கொடுக்க முடியும்? இத மாதிரி எல்லாம் மழை வரப்போகுது, எந்தெந்த இடத்துல மழை வரப்போகுது, ஆரஞ்சு அலர்ட் எங்க, ரெட் அலர்ட் எங்க, எல்லோ அலர்ட் எங்க சொல்லிட்டு எல்லாத்தையுமே அவங்க சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல எப்படி ஒருத்தங்களுக்கு அலர்ட் கொடுக்க முடியும்? இதுல பாருங்க, இந்திய வானிலை ஆய்வு மையம், அந்த வானிலை மையம் பாத்தீங்கன்னா சரியா அவங்க கணிக்கவே இல்லை, அவங்களுடைய கணிப்பானது எங்களுக்கு பெருத்து ஏமாற்றத்தை கொடுத்து விட்டது அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் அவர்கள். இந்திய வானிலை மையத்தை பற்றி சொல்லியிருந்தாரு பாத்தீங்களா. இப்போ உங்களுக்கு இன்னொரு விஷயத்த சொல்றேன். நம்ம தமிழகத்தினுடைய முன்னாள் நிதியமைச்சர் திரு பிடிஆர் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட் 2022-2023 அந்த காலகட்டத்துல ஒரு விஷயம் ஒண்ணு சொல்லியிருந்தாரு, அதை கொஞ்சம் பாருங்க. தமிழ்நாடு பட்ஜெட் 2022-2023 ஓகேங்களா, வானிலை மேம்பாட்டு பணிக்கு ₹10 கோடி, வானிலையை துல்லியமாக கணிக்க சூப்பர் கம்ப்யூட்டர் உள்ளிட்ட வானிலை மேம்பாட்டு பணிக்கு ₹10 கோடி, 2 ரேடார்கள், 100 தானியங்கி வானிலை மையங்கள், 400 தானியங்கி மழை மானிகள் அமைக்கப்படும். நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். இந்திய வானிலை ஆய்வு மையம் சரியில்லைன்னு நீங்க சொன்னீங்க, சரி ஓகே, 10 கோடி ரூபாய் ஒதுக்கி இந்த வானிலை ஆய்வு மையத்திற்கு நாங்கள் மேம்பாடு பண்ணியிருக்கோம், அதாவது சூப்பர் கம்ப்யூட்டர்லாம் போட்டு 2 ரேடார்கள் அது இதுன்னு சொல்லிட்டு நாங்கள் மேம்பாடுகள் பண்ணியிருக்கோம், பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 கோடி ஒதுக்கியிருக்கோங்க இல்லையா. அந்த 10 கோடி என்னாச்சு, அந்த வானிலை மேம்பாட்டு பணிக்கு ஒதுக்கின 10 கோடி என்னாச்சு அப்படிங்கிறது தான் இப்போ பரவலாக எல்லா நெட்டிசன்களும் கேட்டுட்டு வராங்க. இன்னும் ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் இருக்கு, அதை மட்டும் பாத்துருங்க. தமிழக பாஜக இந்த விவகாரம் குறித்து ஒரு விஷயம் ஒன்று போட்டிருந்தாங்க. மக்களை காக்க களத்தில் இறங்காமல் டெல்லிக்கு சென்று கூட்டணி பேரம் நடத்துவது ஒரு முதல்வருக்கு அழகா அப்படின்னு கேட்டுட்டு ஒரு இமேஜ் ஒன்று போட்டிருக்காங்க. திராவிட நீரோ, தத்தளிக்கும் தென் தமிழகம், புறமுதுகிட்ட முதல்வர், தமிழகத்தின் ஒரு பகுதியே மழையிலும் வெள்ளத்திலும் தத்தளித்துக் கொண்டிருக்கும் போது தென் மாவட்ட மக்களே கடும் இன்னலில் சிக்கி தவிக்கும் சூழ்நிலையில் தனது சுயநல அரசியலுக்காக இந்தி கூட்டணி கட்சிகளின் கூட்டத்தில் பங்கேற்க டெல்லி சென்றிருக்கிறார் தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு இமேஜை போட்டிருக்காங்க. வட தமிழக மக்களுடைய துயரமே இன்னும் முழுசா முடியல, நிறைய பேரு இன்னும் அந்த சேதாரத்திலிருந்து வெளியே வரவே இல்லை. அதுக்குள்ள தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் கடுமையான சூழ்நிலை நான் மாட்டிட்டு முழிக்கிறாங்க. என்ன சொல்றதுன்னு தெரில, தயவு செய்து சேஃபா இருந்துக்கோங்க, குடும்பத்தை பார்த்துக்கோங்க, குழந்தைங்க பெரியவங்க பெண்கள் இருந்தாங்கன்னா தயவு செய்து அவங்கள பாதுகாப்பா பார்த்துக்கோங்க. நீங்க யாராச்சும் ரெஸ்கியூ பண்றதுக்கு போனீங்கன்னா தயவு செய்து நீங்களும் பாதுகாப்பா இருங்க, அதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன்.
கடைசியாக கடலூர்ல நடந்த எண்மண் எண்மக்கள் பாத யாத்திரையில அண்ணாமலை அவர்கள் பேசின ஒரு 1.5 நிமிஷம் வீடியோவானது சோசியல் மீடியால சக்க போடு போட்டு இருக்கு. இத மாதிரியான ஒரு தலைவரை தான் நாங்க எதிர்பார்த்தோம், தமிழக பாஜக இப்படிதான் செயல்படணும் நாங்க எதிர்பார்த்தோம் அப்படின்னு சொல்லி நெட்டிசன்கள் பல பேரு பாஜக சப்போர்ட் பண்றவங்களா இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாருமே இந்த ஒரு வீடியோவை பயங்கரமா ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவ்வளவு பேர் இந்த வீடியோவை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுற அளவுக்கு அண்ணாமலையர்கள் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பாத்துருங்க, அதுக்கப்புறமா நாம நம்மளுடைய கருத்துக்களை பார்க்கலாம். இருக்கக்கூடிய சாதனை என்னன்னா, உதயநிதி ஸ்டாலினுடைய பிறந்த நாள் ஒரே நாள்ல 622 இடத்துல பிறந்த நாள் விழாவை கொண்டாடி இருக்கார். அதை தாண்டி பிஜேபி காரங்க யாராச்சும் கேள்வி கேட்டா என்ன சொல்லுவாரு தெரியுமா, இந்த அண்ணாமலை மட்டும் கால் வச்சு பார்த்துட்டு கடலூர் கொண்டாடு தேஞ்சு போன ஓல்டு ரெக்கார்டு மாதிரி திரும்ப திரும்ப இதையே பேசிட்டு இருக்கிறான். சொன்னதுக்கு அப்புறம் எத்தனை டைம் இவா கடலூருக்கு வர்றது, 4வது டைம் கடலூருக்கு வந்தாச்சு. 4 முறை உங்களை பார்ப்பதற்காக, உங்களுடைய அன்பு மலைகளை நடைவதற்காக 4 முறை கடலூருக்கு வந்தாச்சு. பேசுனா செய்யணும், ஏதோ செஞ்சிருவாங்க சொன்னீங்க, வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதனால இந்த பழைய திமுக மிரட்டல், உருட்டிடுவேன் மிரட்டிடுவேன் உருட்டு கட்ட, அடித்தால் திருப்பி அடிப்போம், அது பாரதிதான் போலீஸ்காரங்களாம் நீங்க தெளிவா மனசுல வச்சுக்கங்க. பிஜேபி காரன் ஒருத்தர் மேல கை வச்சா பிச்சு எடுத்துருவோம், அப்படியே முதல்ல மாதிரி அப்படியே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பெட்டிஷன் கொடுத்தா எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க. தெளிவா தொண்டர்கள் சொல்லியிருக்கேன், உதச்சானா திருப்பி உதச்சிட்டு தான் போன் பண்ணோம். ஆனால் கடலூர்ல யாராவது பாரதிய ஜனதா கட்சிக்கிட்ட அந்த மாதிரி அரசியல் பண்ணலாம், அந்த பல அரசியலை பண்ணலாம்னு யாராச்சும் வந்தீங்கன்னா 1 உதைக்கு 10 உதை திருப்பி கொடுக்கப்படும். இங்க நிறைய கட்சிகள் அப்படியே சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அரசியல் மாறணுங்க ஐயா, அரசியல் மாறும். இந்த அரசியல் நம்ம ஏத்துக்க முடியாது. இந்த மிரட்டி உருட்டி ஒருத்தரே தொடர்ந்து இங்க அரசியல் இருந்து ஏழை மக்களை ஏழையாக வைத்து சமூக இதெல்லாம் தான் நடக்க கூடாது, பாஜக இந்த அளவு பவரா வளர்ந்துட கூடாதுன்னு இங்க இருக்கக்கூடிய இந்த எதிர்கட்சிகள்லாம் ஆசைப்பட்டாங்க, நினைச்சாங்க. அதற்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அது எல்லாத்தையுமே மீறி தமிழகத்துல பாஜக பயங்கரமா வளர்ந்துருச்சு. அண்ணாமலை அவர்கள் பயங்கர பவர்ஃபுல்லான லீடரா இருக்காரு. அண்ணாமலை அவர்கள் போலீஸா இருக்கும் போதே அப்படி இருந்தாரு, இப்ப பொலிட்டீஷியனா இருக்கும் போது மாஸ் இன்னும் கொஞ்சம் கூட தான் செய்யும், அததான் அண்ணாமலை அவர்கள் இங்க காட்டிருக்காரு. உண்மையா சொல்லணும்னா இதெல்லாம் ரொம்ப கம்மிங்க, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி. இதுக்கப்புறமா தான் நீங்க எல்லாருமே அண்ணாமலையோட ஆட்டத்தையே பார்க்க போறீங்க. 2024 தேர்தல் இருக்கு, 2026 தேர்தல் இருக்கு, அதுக்கு முன்னாடி இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்க வேண்டியது இருக்கு. நீங்க எல்லாருமே அண்ணாமலையோட வளர்ச்சியை பார்க்க தான் போறீங்க, அண்ணாமலையர்கள் எப்படி எவால்வ் ஆயிருக்காரு அப்படிங்கிறத பார்க்க தான் போறீங்க. நாமளும் கூட சேர்ந்து அவங்க கதறக்கூடிய அந்த சம்பவங்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். சொல்லதாங்க இன்னைக்கான வீடியோ, மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன். என்ன நடக்கும்? ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம்.